Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We bring Easter greetings to you all in the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Of all great religions, Christianity alone bases its claim to the acceptance on the resurrection of its founder. மற்ற எல்லா மதங்களிலும் கிறிஸ்தவமே அதன் ஸ்தாபகருடைய உயிர்த்தெழுதலை உரிமை பாராட்டுகிறது. The resurrection of Jesus Christ is an historical event that had shocked the whole world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே இந்த முழு உலகத்தையும் அதிர வைக்கும் சரித்திரமாய் இருக்கிறது. The empty tomb is the foundation on which our faith is built. காலியான கல்லறையானது நம் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற அஸ்திபாரமாய் இருக்கிறது. Only a living savior can rescue a dying world. மரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை ஜீவிக்கிற கிறிஸ்து மாத்திரமே மீட்க முடியும். On the cross of Calvary, God's power was tested, but in the grave, God's power was proved. Amen. கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய வல்லமை பரீட்சிக்கப்பட்டது. ஆனால் கல்லறையிலோ தேவனுடைய வல்லமை நிரூபிக்கப்பட்டது. That's what the text of the word of God says. I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore. Amen. ஆகவேதான் வேத வாக்கியங்கள் சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். Because he lives, you can live also. அவர் ஜீவிப்பதால் உங்களாலும் ஜீவிக்க முடியும். On the resurrection morning, Mary Magdalene and other women came to the sepulchre very much worried, saying, who shall roll away the stone for us? அந்த உயிர்த்தெழுதலின் காலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் துக்கத்தோடு கல்லறைக்கு வந்து, யார் நமக்காக இந்த பெரிய கல்லை புரட்டி போடுவார்கள் என்று கேட்டார்கள். But when they came there, they found the stone was already rolled away. ஆனாலும் அவர்கள் வந்த போதோ அந்த பெரிய கல்லானது புரட்டி இருக்க கண்டார்கள். Are you worried about some stone or obstacle in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற தடை கற்களை குறித்து உங்களுக்கு கவலையா? The resurrection power of Jesus Christ will roll them away. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையானது அந்த தடை கற்களை அகற்றிவிடும். Therefore be thou encouraged this morning. ஆகவே இந்த காலை வேளையிலே திடன் கொள்ளுங்கள். The resurrected Christ is with you. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். We once again wish you a blessed Easter 2015. ஒருமுறை கூட 2015 ஆண்டின் ஆசீர்வாதமான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.